ஸோ கிளவுட் செக்யூரிட்டி ஜாப் வந்து வர்த்தா அப்படின்னு நீங்க கேக்குறீங்க. அகெயின் இந்த வர்த்தான்ற இந்த கேக்குற கேள்வி எல்லாமே நம்மளுக்கு ஏன் பிடிக்காது அப்படின்னா, ஒரு விஷயம் வர்த்தா, இன்னொரு விஷயம் வர்த்தா, ஒரு டெக்னாலஜி வர்த்தா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேக்குறாங்க. இல்லைன்னா இந்த ஜாபுக்கு போனா வர்த்தா அப்படின்றது. ஏன் வர்த்தான்றது யோசிக்கிறத விட அந்த ஜாபுக்கு போயே பாருங்களேன் என்னதான் அதுல அப்படி இருக்குன்னு. வாட்ஸ் த வர்ஸ்ட் தட் கேன் ஹேப்பன்? இப்ப ஓவர் நைட் ஒரு 900 பீப்புள் ஒருத்த ஃபயர் பண்ணிருக்காங்க அப்படின்னா, அப்ப அதுதான் வர்ஸ்ட் கேஸ் சினரியோ? அப்ப ஆக மொத்தம் நீங்க ஒரு வேலை இல்லாம தான் இருக்க போறீங்க. அப்படிதான், அதுதான் வர்ஸ்ட் கேஸ் சினரியோ, உயிரா போயிட போறது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீங்க நல்லா நாலேஜா வளர்த்துக்கோங்க. நீங்க எந்த ஜாபுக்கு வேணாலும் போய் பாருங்க அந்த ஜாப் எப்படி இருக்குன்றது. அதுல மேபி 4-5 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நீங்க கத்துப்பீங்க. ஸோ எதுக்குமே நீங்க நோ சொல்லாதீங்க. நீங்க வந்து ஒரு டெக்னாலஜியை படிக்கிறதுக்கு ஃபில்டர் பண்ணாதீங்க, ஒரு ஜாபுக்கு போறதுக்கு ஃபில்டர் பண்ணாதீங்க. அந்த ஜாபுக்கு போயே பாருங்க, அந்த டெக்னாலஜியை படிச்சு பாருங்க, அந்த டெக்னாலஜியில என்ன இருக்குன்றத பாருங்க, அதை எங்க அப்ளை பண்ணலான்றத பாருங்க. அதை படிக்கிறதுக்கு முன்னாடி அது வர்த்தா இல்லையான்றது நீங்க யோசிச்சீங்கன்னா, அப்ப யூ லூஸ் அவுட். நீங்க வந்து உங்க கெரியர்ல யூ லூஸ் அவுட். ஏன்னா வந்து ஸ்டார்டிங்ல வந்து மேபி நீங்க வந்து ஒரு டெவலப்பரா இருந்திருக்கலாம், அதுக்கப்புறம் நீங்க வந்து படிக்காமே இருந்திருக்கலாம், நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு கம்பெனிக்கு நீங்க போகணும்னா கூட ரொம்ப கஷ்டம். ஏன்னா எக்ஸ்பெக்டேஷன் மார்க்கெட்ல அவ்வளோ ஏறிடுங்க. ஸோ அதனால நீங்க என்றைக்குமே ஒரு ஜாபுக்கோ ஒரு டெக்னாலஜிக்கோ ஃபில்டர் போடாதீங்க. அது வர்த்தான்லாம் கேட்காதீங்க. அதை முதல்ல பண்ணி பாருங்க, அதை நீங்க பண்ணி பாருங்க. இல்லைன்னா நீங்க வந்து லிங்க்டின்ல வந்து நீங்க நிறைய பேர்கிட்ட ரீச் அவுட் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்றதை கேளுங்க. லிங்க்டின் அவ்வளோ பெரிய ப்ரொஃபஷனல் நெட்ஒர்க்கிங் பிளாட்ஃபார்ம். அதை தரமா நம்ம யூஸ் பண்ணோம்னா எக்கச்சக்க நாலேஜ் இருக்கு லிங்க்டின்ல இருந்து. நம்மளால நிறைய எடுக்கலாம். நிறைய பேரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, நிறைய பேர்கிட்ட பேசி பாருங்க. மேபி ஒருத்தன் பிஸியா இருக்கிறதுனால அவனால் ரிப்ளை பண்ண முடியாம இருக்கலாம், பட் இன்னொருத்த ரிப்ளை பண்ணுவான். அவனோட நாலேஜை நீங்க எடுத்துக்கோங்க. நிறைய கரெக்டான கேள்வியை கேளுங்க. அந்த கரெக்டான கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஆனால் கரெக்டான கேள்வியாக இருக்கும். ஓகேங்க.